டேய் வானிலை அறிக்கை வாசிக்க வேணும் சூழ்நிலையே சொல்லி போட்டு அனுப்பி விட்டவன வான் முழுப்பேருந்து அதைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. என்னடியா பாண்டே, மழை வருமா? மழை வருமோ வராதோன்றதை விட நீ சொல்லு. நீ சொன்னால் நீ சொல்கிற முழுக்க நடக்குது. அன்றைக்கும் நான் சைக்கிள் எடுத்து ஓ வச்சுருக்கிறேன், வலிக்கு விழுவே வலிக்கு விழுவான்னு அன்றைக்கு என்ன நிலைமையில் வந்தேன். எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு தொஞ்சு போய் வந்தேன். நீ என்ன, நீ சாபம் போட்டு அஞ்சிருக்கப்ப நீ சொன்னாலும் நடக்கும். அதில் வருமே அப்படியே போய் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டாத்தான் மழை வருமோ வராதோன்றபடி அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். இதுக்கு நானும் பார்ப்போம், மழை வருமோ வராது வருமோ. இங்கே ரசிகராக காசு நிற்கிற படித்த படிப்புகளை விட இதுகள்லாண்டே அவதாவது கண்ணாடிக்க விருப்பம். அட போன மணிக்கான சோசியலாக நடிக்கிறான். சரி நினைக்கிறாக்கட்டும். இன்றைக்கு மழை வரையும் வராதும் அவங்களுக்கு சரியான ஒரு வானிலை அறிக்கையில் கொடுக்க வேணும். ரைட், கமரா ஒன் மணி போட்டு எல்லாம் வலிக்கிறோம். இது ஒன்றும் தேவையில்லை. ஆ, இன்னொரு அறிக்கை தானே கிட்டுமா நீங்கள் அழைச்சிருக்கிறா போட்டுக்கொண்டு மழை நேரம் போச்சு. தம்பிஞ்சவடா இப்படி வைப்பு 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 இதோட போடு, கீழே ஆட்டி போட. அது விலங்கு தானே தீவிரம், நாங்கள் எடுத்து அனுப்பி விட்றோம். இல்லை அவங்க எல்லோரும் மாறி மாறி அடிப்பாங்க. பூனை பொக்கெட்டு வைப்போம். சரியா தம்பி, அவெல்லாம் சரியாக இருக்கேன். ரைட், ஓகே, ப்ரெடிகண்டாக நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இப்போ ஏற்பட்டிருக்கிற புயல், பெண்கள் புயல். எனவே பெண்கள் ஆண்கள் என்பது பெண்கள் புயல். இது வந்து தமிழகத்தை நோக்கி வந்தோன்னு தமிழகத்துலேருந்து காங்கிரஸ் வகையான பாதைகளை ஊட வச்சு இந்த புயல் வந்து மணிக்கு 600 km வேகத்தில் வரும். அதாவது ஒரு டிப்பர் மண்ணேற்றி கொண்டு வருவாங்க, அந்த வேகத்தில் வரும். 300 சைக்கிளோ மோட்டர் சைக்கிளோ நடந்து போனாலும் ஆள் அந்த இடத்துல சரி, அவ்வளோ வேகத்தில் வரப்போகுது இந்த புயல். கவனமாயிருங்கோ, வீடு வாசலுக்குள்ளே நிற்காம வெடிக்கல வெட்டு எல்லாமே எங்கேயும் படுத்துருவோம், ஊட்டி கொண்டு போகுமால அந்த புயல் வருது. இது வந்து இங்கே காங்கிரசன் துறையோட வந்து இப்படியே திருவண்ணாமலைக்கு போய் திருப்பி இந்த புயல் போகும்போதுங்க இந்தியா தமிழகத்துக்கு போய் அப்புறம் திருப்பியும் வர போகுது. அதாவது போக்கும் வரத்துமாக இருக்குங்க, போக்கும் வரத்தும் புனர்வில்லா புண்ணியனை அப்படிங்கிற இந்த இங்கே போய் இதுக்கெல்லாம் திரும்ப போகுது. இதே வந்து இந்த புயல் சம்பந்தப்பட்ட சகல விதமான விஷயங்களையும் நான் சொல்வேன். மழை தொடர்ந்தும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 மில்லிமீட்டர் மழை உங்களுக்கு கிடைக்க போகுது. யாழ் மாவட்டத்திலும் சரி, கரையோர பகுதிகளும் சரி, நீங்கள் இந்த கடல் தொழில்களுக்கு போகிறது மாதிரி சும்மா தேவையில்லாமல் அடுத்த வீடுகளுக்கு நியாயம் பரக போகிறது, சும்மா அடுத்தவன் கதை கதைக்கிற வேலையெல்லாம் நிப்பாடி போட்டால் வீடுகளுக்குலாம் இருக்கும். அப்படி இல்லாத கதைக்கெல்லாம் வெளியால் போங்க. போயக்கில் என்ன செய்யுங்க, பழைய டக்டர் டயர்கள், மோட்டர்சை டயர்கள், ஏதாவது காற்று நிற்கக்கூடிய எல்லாம் பலூன், ஒரு 50 பலூனை உண்டாக கட்டி போட்டு போர்வ மாதிரி போர்த்து கொண்டு இருக்கும். அப்படி தச்சு தவறி புயல் கூடினா நீங்கள் பலூனோட போய் மீதந்து இங்கே ஒரு கரையில் இருப்பீர்கள், அல்லது டயரோட வந்து இருப்பீர்கள். இது சிரிப்பதற்குரிய விஷயம் இல்லை. நான் இதை உங்களுக்கு நகைச்சுவையாக சொல்கிறது காரணம் அவதானமாக இருக்கணும். இதில் காட்டப்பட்ட மாதிரியான புயல் இருக்குது, மிக அவதானமாக இருக்கணும். நாளுக்கு நாள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களும் உங்களை இந்த மழை உங்களை நம்பி நாங்கள் நெல்லி வளையம் காய போட்டுட்டு மினப்பட்டு அள்ளி கொண்டு போகும். இன்றைக்கு எத்தனை நேரம் அள்ளி அள்ளி மாறி மாறி போகுது. டயர்கள் வேணும். நாங்கள் நீந்துறதுக்கு டயர், உங்களை பாதுகாப்பாக கொண்டு விடுறதுக்கு ஒரு ஐடியா தாங்கன்னு சொன்னால் டயரை வேண்டு பலூனை வேண்டு ஒரு என்ன பாங்க. பரிசூட்டு கேனுகள், மஞ்சள் கேனுகள், என்ன கோப்புரேன் கோப்புரேன் எல்லாம் சரியா வேணும். மஞ்சள் கேனுகள், பச்சை கேனுகள், இனிமே சின்னாமே இந்த டயர் கடைக்கு முறுக்கா போகணும். இந்த ஒன் பச்சை கல் ஓலியன் கதையை நம்பி நான் உடம்புலையும் சாமானது சொல்கிறதை விட எதுக்கும் ஒரு ஆயத்தமாக இருப்போம். பெண் அந்த காலத்தில் நாங்கள் வந்து வானத்தை பார்த்து வானிலை அறிக்க சொன்னவங்களுக்கு இப்போ உங்கள் டிவியில் வந்து அதை செய்ய இதை செய்ய அதை எடுத்து வை அதை கிலோ செய்ய அதை இரண்டு சொல்லி கொண்டு உங்களை மனுஷரை உழைச்சி கொண்டு இல்லை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இனி இப்போ சிரட்டையில் கொண்டு போய் குசினிக்கை வச்சு விட்டு அவள் இந்த மாதிரிக்கு சமாளிப்பாள். அப்புறம் இப்போ நான் சிரட்டையை நினைய விட்டேன்னு சொன்னால் மண்ணெண்ணை கொண்டுட்டாண்டு நிற்பாள், இல்லைன்னா தூசல்லித்தான் வந்து நிற்பாள். இப்போ அதில் விட இந்த சிரட்டையை கொண்டு போய் குசினிக்கை வச்சு விட்டான்னு சொன்னால் தோழி இல்லை. அப்போ தானே அவள் இரவு கொடுத்த புட்டா வச்சு புட்டண்டாலும் அமைச்சி தருவான். இதில் வச்சுக்கிறேன் அங்கடு
மழை வார மாதிரியும் தெரியல, இருந்தாலும் சில நேரத்தில் தொழிலாக வந்து நினைச்சு போடும். அதுக்கு இதில் ஆடு மாடுகளை கொண்டு வந்து கட்டி போட்டு அதற்கு தேவையான குளியல வேலைன்னு இதை இதை முறிச்சு கட்டுவோம். ஆனால் மழை வார வச்சு வசம்பாவிதத்தையும் காலையில் நாம் திட்டத்துக்கு வச்சுருந்து சுரட்டையும் கொண்டு குஜினிக்க போட்டுட்டு நான் அவளை எத்திக்கு தள்ள போகிறாலும் ஒரு வந்து அதையை கட்டு ஒரு ஆடு மாட்டே அவுட்டு கொண்டு வந்து விட்டுட்டு தான் இருக்குது. ஆள் முன்பிட்டுக்காரன் தான் குடி வருவேறானே பாரு ஆடு மாட்டுக்கு போட்டுட்டு வச்சு வலுக்கிறனோ இல்லையோ ஒன்று வேறு ஆளுங்க. இந்தா பாரு குடி, இந்தா வா, இந்தா வா வா. மழையோட கூடின இந்த காலநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான காலநிலை விட. இந்த காலநிலையில் வந்து கட்டாய மழை வரும், இடி இடிக்கும், கரண்ட் அம்பி அறந்து விழும், மரம் முறிஞ்சு ரோட்டில் விழும். நிவாரண உதவியை செய்கிற நீங்களும் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு போய் செய்யுங்கோ. இன்றைக்கு வந்து மாலை வேளைகளில் அல்லது பிற்பகலில் மேகமூட்டம் அதிகரித்து காணப்படும். அதே வேளை முகில் கூட்டங்களும் ஓரளவு குளிர்ந்த மழையை பெய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே இந்த நிலைமையின் மூலமாக வந்து மழை பெய்யத்தான் போகுது, அழிவு வரத்தான் போகுது. அந்த அழிவுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும். மற்றது விளையாட்டுல பகுதியில் தம்பி கொஞ்சம் ஒரு மாதமா இப்போ மழை பெறப்போது இடி முன்ன போகுது, 600 கிலோமீட்டர் டிப்பர் வருது, ரொடி போகுது, ராமாஸ்டர் வருது, எங்கடா வந்தார் இந்த கதையை கேட்டு நான் வந்து எரிக்கிறேன்னா சிரட்டை சிரட்டை கூட விற்கிறேன் நான் தெரியுந்தான் உனக்கு நான் எரிஞ்சு விற்கிறேன். அப்போ அந்த சிரட்டையை கூட கொண்டு நான் குதிநீக்க வச்சுக்கிறாங்க அவள் எரிக்கிறது. அப்போ உன்னால சில மனத்தியாலங்களின் பின்னர் ஒரு குளிர்ந்த காற்றுடன் கூடிய முகில் பெறக்கூடும். உங்களோட முகில் கதையில் இருக்கிற அந்த கட்டியங்கள் முகில் பெறக்கூடும். அத்துடன் மழை வருமா வராத மழை வரும் மழை மழை வரும் மழை இல்ல என்ன சொல்லுவாங்க படிப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் அருவத்தில வர்றதில்லை. இதுல வந்து நாங்கள் வளிமண்டலவியல் துணைக்களத்தோட வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு வளிமண்டலவியல் இந்த மாதிரி முகை கூட்டங்களுக்கிடையே மாற்றம் வருது, பங்களா விரிகுடாவில் எப்படி ஒரு காலமுகம் ஏற்படுதுன்ற நான் உடனே அறிவிச்சு கொண்டிருக்கோம். வளம் வரையிலே நீ வரலாம் லாம் குளங்கலாம் அச்சோ ஆச்சுட்டே பார்த்தா எனக்கு தெரியுமாடா நீ ஓடுறா.